கிளாஸில் ஒரு பையனை கிளாஸ் லீடராக போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ஹெட் மாஸ்டர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாஸ்டர் கிளாஸ் டீச்சர் போனார்னா அந்த பையனை வைக்கப்பட்டதுனாலேயே பேச்சு அங்கே நடக்காது. 50 பசங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அதை போல் நம்ம ரமண மகரிஷி என்ன சொல்கிறார், எங்கு உந்துமென நான் எங்கு எழுமென நுண்மதியால் ஏன். நுண்மதினா என்ன, ஒரு பார்வையை வச்சுக்கோ. அந்த மாதிரி நீ ஆன்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிடையாது, எதுக்குமே கிடையாது. எல்லாம் எந்த சைடு போடுறார், அவர் தூக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே சொல்ல, அவர் தூக்கத்தில் நீ எங்கே போய் சொல்லிக்கிட்டேன்னெலாம் பாருன்னெலாம் சொல்லவே இல்லை. அப்படின்னு சொல்ல, இங்கே எழுந்துக்கிறவன் வந்து எங்கேருந்து எழுந்துக்கிறான்னு பாரு, இவன் யாருன்னு பாரு, இவன் எப்படி எழுந்துக்கிறான்னு பாரு. யூ ஷுட் ஆல்வேஸ் பி பிஹைண்ட் தட் ஃபீலர் அண்ட் திங்கர் இன் யூ. பி ஆஃப்டர் ஹிம், ஸ்டே வித் ஹிம் ஜென்ட்லி, டோன்ட் டூ எனி திங். உன்னுடைய கம்ப்ளீட் வாழ்க்கை வந்து அதுக்கு பின்னாடி நிற்கட்டும். இதை தவிர இங்கே வந்து இதுதான் ஆன்மாவை சார்ந்த, இப்போ நேரடியாக சேர்ந்த ஆன்மீகம். ஆன்மீகம் நீ எதான் பண்ணோன்னா ஆன்மா சம்மந்தப்பட்டது. ஆன்மான்றது ஆழ்ந்தவர்களில் சொச்சமாக இருக்குது, தான் தானாகவே இருக்குது, உன்னை விட்டு வைக்காமல் இருக்குது, உன்னுடைய நான் எல்லாம் கபலீகரம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது ரிஃப்ளெக்ஷனாக அது தானாக வந்துக்கிட்டு இருக்கு, தானாக வந்துட்டு இருக்கிறத உன் பாடு. இந்த பார்வையை வச்சுக்கிட்டேன்னா ஆன்மாவே வந்து என்ன பண்ணும், உன் பார்வையாக மாறிடும், மாறி அந்த இடத்த மாற்றிடும், உன்னுடைய ஃபீலர் திங்கரை டிட்டாச் பண்ணி விடும், வைராக்கியத்துக்கு கொண்டு வந்து விடும். வைராக்கியம்னா என்ன, சாரம் இல்லைன்னு அது விழும். உடம்பு நீங்கள் இல்லைன்னு தெரியுமா இல்லையா, தெரியணுமா இல்லையா, அதுதானே முதல் லைன். நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தோம். இப்போ எப்படி பேசலாம் இது, நான் வந்துடுறேன்னு சொல்லுங்கள், நான் பேசிடுறேன்னு சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன்னு சொல்லுங்கள், நான் முடிச்சுடுறேன்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள். எல்லா அதிகாரத்தையும் இந்த நான் பண்ணுற மாதிரி நினப்பு உணர்ச்சி எல்லாத்துலேயும் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி தானே, நான் யாருன்னு தெரியாமல், கரெக்டா, எஜமான யாருன்னு கண்டுபிடிக்காமல் மொத்த இதுக்கு சைக்காலஜிக்கு உண்மையில் எஜமானன் யார், அதை வேற வெளியில் நனவு நிலையில் வேற மதங்களாலேயும் மொழியாலேயும் பெயர் சொல்லாலேயும் பல காட்சிகள் எல்லாம் வச்சுட்டு அந்த காட்சிகள் பின்னாடி எவ்வளோ நேரம் தான் கண்ணை முடிச்சுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. கோயிலில் என்ன தான் பிடிச்ச சாமியாக கூட இருக்கணும், எவ்வளோ நேரம் பார்க்க முடியும். நல்ல வேளை ஒரு ஆரத்தியோ அபிஷேகமோ அர்ச்சனையோ 1 மணி நேரம் பண்ணுறாங்க, இல்லைங்க 6 மணி நேரம் நடக்கும் நல்லா அபிஷேகம் ஆராதனை. என்ன ஆளை விடுறா சாமின்னு வைங்களேன் இல்லையா, அந்த சாமி கிட்டேயே கரெக்டா வேற ஆளப்பா நம்மளுக்கெல்லாம் அது டைம் இல்லை அப்படின்னு. எவ்வளோ நேரம் கண்களும் புலன்களும் உடம்பும் உபயோகப்படும், தனக்கென ஒரு அறிவு இல்லாத ஜட தேகத்தை போய் தப்பான இடத்துல இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சு பெரிய பொருள் இருக்கா மாதிரி ஆன்மா இருக்கா மாதிரிலாம் வச்சு பண்ணது மனித இனம் பண்ண தன்னைத்தானே குழப்பி கொண்டதா இல்லையா, அது சாரத்தை கீழ்ச்சி போடுறாரா இல்லையா. அந்த செயல்களெல்லாம் நம்ம எங்கே நிற்கணும் எப்படி நிற்கணுன்றது வரைக்கும் எக்ஸாக்டாக ஜிபிஆர்எஸ் மேப்பில் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒன் லொக்கேஷன் கரெக்டாக நீங்கள் மேப்பை ஆன் பண்ண உடனே என்ன வரும், யுவர் லொக்கேஷன். ஒரு கூகுள் பண்ணதை ஏன் வந்து ஆன்மீகவாதிகள் பண்ணலை, வேர் இஸ் யுவர் ரியல் ஐ. நம்ம ஜிபிஆர்எஸ் போடணுமா இல்லையா, நீங்கள் நடந்து போய் அந்த இடத்த அடைய போகிறீங்கன்னா நடந்து போனோன்னா எவ்வளோ நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். சைக்கிளில் போனீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும், பைக்கில் போனீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு விதவிதமாக காமிக்குதா இல்லையா. நீங்கள் ஏறி போகிற வாகனத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஆனால் என்ன பேஸு, தன்னிலைன்னு சொல்லப்படுற நம்ம லொக்கேஷன் இல்லை ஜிபிஆர்எஸில் காமிக்குது. உண்மையான நானுடைய லொக்கேஷனை அத்தனை இதெல்லாமே போய் நான் தேகம் சம்பந்தப்பட்டது எல்லாம் போய் நான் தேகத்தில் ஒரு தேகம் மாத்திரம் இல்லை, வெளியில் தெரியுது உன்னுடைய ஸ்தூல தேகம், உள்ள தெரியறது உன்னுடைய பிராண மன விஞ்ஞானமயமான புத்திமயமான சூக்கும தேகம், அதுக்கப்புறம் மொத்த உன்னுடைய சொரூபமே என்னன்னு தெரியாத அறியாமை காரணமய தேகம் வந்து ஆழ்ந்த உறக்கமாக இருக்கு. ஏன்னா அதுக்கும் விஞ்ஞானம் கிடையாது, இங்கே இருக்கிற எழுந்துண்ட சூக்கும தேகத்துக்கும் விஞ்ஞானம் கிடையாது. சூக்குந்தேகம் பூரா இங்கே வந்து டெபாசிட் ஆகிடுச்சு தன்னுடைய அறியாமையை கொண்டு வந்து எங்கே, ஸ்தூல தேகத்தில். புரியுதுங்களா, ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு இடத்துல நடந்த கொள்ளையோ எதையோ கண்டுபிடிக்க போனான்னா அங்கே உடனே சந்தேகப்பட்டு பைக்கையோ காரையோ நிறுத்தி கையில் இருக்கிற பேப்பர் கீப்பர் எல்லாம் எடு காரை பூரா எல்லா பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எத்தனை பார்க்கறாங்கள, எங்கேருந்து வேணால் என்ன குழு வேணால் கிடைக்கலாம்ல. ஒரு இடத்துல நடந்த கொள்ளைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மோது கொண்டு அங்கே இது இல்லை. அதே போல் சூக்கும தேவம் பூரா நம்ம வந்து நிற்கணுமா இல்லையா அதை சொல்லி கொடுக்குறாரு பாரு, என்ன அற்புதமான விஞ்ஞானத்தை கொடுத்துருக்காரு பாரு. ஆக்சுவலாக இவனை கண்டுபிடிச்சாலே உண்மையில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஏன்னா நாமே கடவுள்ன்றதுல போய் முடியுது. இது எல்லா இடமும் வந்து
ஈஸ்ட்டு பக்கமாக இங்கே நம்ம சென்னையில் ஈஸ்ட்டு பக்கமாக எங்கே போனாலும் எவ்வளோ தூரம் போனாலும் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ட்ராவல் பண்ணிங்கன்னா வங்காள விரிவிடாக வந்துடும். மங்களூர் அந்த பக்கம், கோவா கார்வார் அந்த சைடில் போனால், கேரளா சைடில் போனால் அரேபியன் சீ வந்துடும். வெஸ்ட்டு பக்கமாக போனால் அதை போல் உள்ளே போனால் இங்கே ஈஸ்ட்டு வெஸ்ட்டு கூட கிடையாது. உங்கள் எண்ணம் தான் ஜிபிஆர்எஸ் டைரக்ஷன். எந்த எண்ணத்தை பிடிச்சாலும் யாருப்பா அவள், அவ்வளோதான். நைட்டு கொள்ளை அங்கே 10 மணிக்கு நடந்திருக்கு, 11 மணிக்கு பாராளு இருக்கிறவங்கலாம் இந்த வண்டியெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 11 மணி மேலே பிடிச்ச வண்டிகள்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னா 10 மணிக்கு நடந்த கொள்ளையினுடைய தகவல் குழுவெல்லாம் கிடைக்கிறதுக்கு எல்லா சான்சஸும் உண்டா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விசார பார்வையை வைக்க சொல்லுகின்றார் பகவான். சதா வச்சுக்கோ, காரண காரியம் இல்லாமல் வச்சுக்கோ. நீ அதில் போய் சைடு எடுத்துக்காத. உன் புத்தியில் இருக்கிற நல்லது இது தப்பான ஆன்மீகம் நிறைய கற்றுக் கொடுத்துருத்துங்க. அதுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்னு தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நனவு நிலையில் வந்து உணராதவர்கள். உண்மை வந்து நனவு நிலையை கடந்தது, கனவு நிலையை கடந்தது, ஆழ்ந்த உறக்கத்தையும் கடந்தது, பிரபஞ்ச சம்பந்தப்பட்டதே இல்லை, உடம்பு சம்பந்தப்பட்டதும் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் இன்றைக்கி வந்து இவங்களாக இருக்காங்க. உணர்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு சித்தாந்தத்தை சொல்லும்போது அதுக்கு எதிர் சித்தாந்தம் வேற ஒரு இன்ஸ்பெக்டர் ஒத்த வரான். போன இன்ஸ்பெக்டர் சொன்னது சித்தாந்தம்லாம் தப்பு, இந்த சித்தாந்தம் தான் கரெக்டாக, அவர் ஒரு மதத்தை படைக்கிறார், இவர் இந்த மதத்துக்கு எதிராக அந்த மதம், அந்த மதத்துக்கு எதிராக இந்த மரம் அப்படின்னு ஒத்தர் ஒத்தர் ஒரே மனச்சண்டை, நாய்ச்சண்டை. நீங்கள் பூரா எழுந்த மனங்கள் பூரா கோட்டை விட்ட இடம் இங்கே தான். அடுத்து ஒரு நினைப்புக்கு கூட இங்கே இடம் இல்லாத அளவுக்கு எங்கேயோ இருக்குது உண்மை. அதுதான் நம்ம காத்தால் பார்த்துட்டுருந்தோம். என்ன பார்த்துட்டுருந்தோம், அடுத்து ஒரு நினப்புக்கு இடம் இல்லை பாங்க. இன்டர்பிரிட்டேஷனுக்கு இன்டர்பிரிட்டரே இல்லை. சரு சருன்னு உள்ளே போ உள்ளே போ.